ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோல்சேல் 20 ஷாப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து மைக்ரோவேர் W17ஓட ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு வாட்சாக தான் இது இருக்க போகுது. ஆப்பிள் சீரியஸ் 7ஓட மாஸ்டர் காப்பின்னு இதை கூட சொல்லலாம். மாஸ்டர் காப்பியே தான் இது. ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான ஒரு வாட்சாக இது இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் கவர் டிஸ்பிளேவோட பயங்கரமான ஒரு வாட்சாக இது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ரொம்பவும் அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1770 நம்ம ஷாப்பில். ரொம்ப லீஸ்டான ஒரு ப்ரைஸில் நம்மளுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லேயே வாட்ச் தான் இருக்குது. இந்த வாட்ச் பார்த்தாலே ஒரு ஸ்டைலிஷான ஒரு வாட்சாக தான் இருக்குது. ஒரு ரப்பர் ஸ்ட்ரிப்போட ஒரு வாட்ச், ரப்பர் ஸ்ட்ரிப் தான். அண்ட் ஃபுல் டிஸ்பிளே இது, 1.9 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் கவர் எல்இடி டிஸ்பிளே. இது பேக்கில் வந்து சென்சார், சார்ஜர் இது எல்லாமே இருக்குது. அண்ட் பாக்ஸ் கூடவே ஒரு சார்ஜிங் கேபிளும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம இதை வச்சு தான் இப்போ இதை சார்ஜ் பண்ணி ஆகணும். அண்ட் வாட்சில் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரி ஷார்ட்கட்ஸ் இப்போ வாட்ச்லேயும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட், பிரைட்னஸ், அண்ட் பவர் ஆஃப் ஆன் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, நைட் மூடில் போடுறது, அண்ட் ப்ளூடூத் கால் பேசுறது இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி அப் ஸ்வைப்பில் இருக்குது. அண்ட் ரைட் ஸ்வைப்பில் பார்த்தீங்கன்னா பேடோமீட்டர் இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஸ்வைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் அண்ட் ரன்னிங் அண்ட் மியூசிக் இது இருக்குது வித் டைமிங்கோட. டவுன் ஸ்வைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜ், உங்களோட மெசேஜ் இருக்குது டவுன் ஸ்வைப்பில். நெக்ஸ்ட் இப்போ ஃபோன் உள்ள என்ன இருக்குன்றத பார்த்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு நைட் மூட், காண்டாக்ட் பார்க்குறது, அண்ட் சைக்கிளிங் மூட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மூட், அண்ட் உங்கள் சாங் கண்ட்ரோலிங், பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் ரன்னிங் அண்ட் ஃபுட் ஸ்டெப்ஸு, அதுக்கடுத்து பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, இது எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்மார்ட் வாட்சாக தான் இது நம்ம கிடச்சிருக்கு நமக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு வாட்சாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட், உங்களோட பிபி, ஹார்ட் ரேட் இது எல்லாமே இதில் காட்டும். ஒரு அக்யூரட்டாக காட்டுற அளவுக்கு தான் இந்த வாட்ச் இருக்கும். அண்ட் உங்கள் கேமரா வந்து இதிலே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் இதில் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட ரன்னிங் கால்குலேட் பண்ணுறது, உங்களோட ஃபுட் ஸ்டெப் கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. டெம்பரேச்சர் கால்குலேஷன், அண்ட் உங்கள் வாட்சோடது அந்த டிஸ்பிளே, அந்த வால்பேப்பர்ஸ், எத்தனை விதமான வால்பேப்பர்ஸ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட வால்பேப்பர்ஸையும் உங்கள் வாட்சோட வால்பேப்பராக நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் கால் ஹிஸ்ட்ரி, உங்களோட கால் புக் இது எல்லாமே இந்த ஃபோன்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட வாட்ச்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிடலாம். உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜும் நீங்கள் இதில் படிக்கலான்ற அளவுக்கு இந்த வாட்ச் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வாட்சாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்லேயே உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் கொடுத்துட்றாங்க. கியூஆர் கோடை வச்சும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி கியூஆர் கோட் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு எம் ஆக்டிவ்ன்ற ஆப்பை சர்ச் பண்ணிங்கன்னா எம் ஆக்டிவ்ன்ற ஒரு ஆப் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த எம் ஆக்டிவோட ஐகான் இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிவைஸுன்னு ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா டிவைஸுன்னு ஒன்று இருக்கும். நான் ஆல்ரெடி
பெண்ட் பண்ணிவிட்டேன், இப்போ நீங்கள் வந்து பேர் பண்ண போகிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆட் டிவைஸை நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லும், உங்கள் ஃபோனில் இருக்க ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லும். அதுக்கு நீங்கள் அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாட்சில் வந்து உங்கள் வாட்ச் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அதில் வந்து இப்போ அது வந்து அக்சஸிபிள் ஆகும், கனெக்ட் ஆகும். அது உங்களோட அப்சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே அந்த ப்ளூடூத் கால் இது இருக்கும் இல்லைங்களா, இதை நீங்கள் வச்சு ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதிலே வந்துடும். உங்கள் வாட்ச் WS7 ப்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட வாட்சோட நேம். இந்த வாட்சோட நேமை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே கனெக்டிங் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் உங்கள் ப்ளூடூத் உள்ள போய்ட்டு செக் பண்ணிக்கணும், உங்கள் வாட்சோட கால் வந்து வாட்ச் காலில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஆகிடும். இந்த சிம்பிள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இந்த ப்ளூடூத் சிம்பிள் பக்கத்தில் ரெண்டு ஐஃபோன் மாதிரி இருக்கும். இப்போது உங்கள் ஃபோன் வந்து கனெக்டட் ஆகிடுச்சு. இது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் எந்த அளவுக்கு செக் பண்ணலான்றத காமிச்சிடுறேன். உங்களோட மியூசிக் பிளேயரில் போய்ட்டு நீங்கள் ஒரு சாங் வச்சிங்கன்னா அது இங்கே தான் ப்ளே ஆகும், அதோட சவுண்ட் நீங்களே கேளுங்க. இந்த ஸ்பீக்கர்லேருந்து தான் சவுண்ட் வருது. இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனோட சரி 7 ஸ்பீக்கர் தான், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அந்த பட்டன்லேருந்து பவர் ஆன் பட்டன்லேருந்து அப்புறம் இந்த ஹோல்ஸ் வந்து உங்களோட ஸ்பீக்கர், இதுதான் உங்களோட மைக். நீங்கள் இதிலே வந்து இதுலேயே உங்கள் சாங்கை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க ஃபோனை, ஸோ அதை வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும் இல்லைங்களா நீங்கள். இப்போது இந்த மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே நீங்கள் சாங்கை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் சாங்கை ஆக்சஸ் பண்ணி சவுண்டை ஏற்றலாம், இறக்கலாம், வால்யூம் இறக்கவும் செய்யலாம், ஏற்றவும் செய்யலாம். அதை நீங்கள் எந்த இடத்துல வச்சு கேட்கலான்றது முதற்கொண்டு இதில் இருக்குது. சாங் நெக்ஸ்ட்டும் ப்ளே பண்ணி மாற்றுற மாதிரியும் இதில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாங் அடுத்தடுத்து மாறுறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் வாட்ச், ஒரு ஒர்த்தபிளான ஒரு வாட்ச் தான். இதோட ப்ரைஸ் நான் திரும்ப சொல்கிறேன், மிக ரொம்பவே கம்மியான 1770 தான் இந்த வாட்சோட ப்ரைஸ். இதில் சென்சார் வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ஹார்ட் பீட் செக் பண்ணுறப்ப பேக்கில் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். இந்த இது வந்து நம்ம சார்ஜர் ஏறுறதுக்கான ஒரு இது. நெக்ஸ்ட் இதில் நான் எப்படி சார்ஜர் கனெக்ட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த சார்ஜர் கவரை வந்து நம்ம எடுத்துகிட்டு நார்மல் உங்கள் ஃபோனோட ஒரு நார்மல் அடாப்டர் வச்சு இதை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். யூஎஸ்பி எண்டு கேபிள் தான் இருக்கும் இதில். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் சைடில் அந்த ரெண்டு டாட் இருக்கும், மேக்னெட்டிக் டாட் இருக்கும், இது மேக்னெட்டிக் சார்ஜர் தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வச்சாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காகவே சார்ஜர் கனெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் 180 சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபுல் ஆகிடும். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமம் 3 hours 4 hours மேலேயே நீங்கள் கண்டினியூஸ் யூசேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த வாட்சோட இது இருக்குது. இது உங்களுக்கு வெறும் இந்த ப்ரைஸில் இவ்வளோ லீஸ்டஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம WHOLESALE20.com மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள்.